அனைவருக்கும் வணக்கம். தற்போது கிடைக்கப்பெற்றுள்ள முக்கிய செய்தி குறித்து காண்போம். அமீரக மனிதவள மேம்பாடு மற்றும் எமிரேட்டிசேஷன் அமைச்சகம் கோல்டன் விசா வைத்திருப்போருக்கான வேலைக்கான அனுமதியை வழங்க துவங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது. பின்வரும் மூன்று வகையான கோல்டன் விசா நபர்களுக்கு வேலைக்கான அனுமதியானது வழங்கப்படும் என அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஒன்று, கோல்டன் விசாவை பெற்றபோது வேலை இல்லாமல் இருந்து இப்போது ஒரு குறிப்பிட்ட முதலாளிக்கு வேலை செய்ய விரும்புகிறவர்கள். இரண்டு, ஏற்கனவே பணியில் இருந்து கொண்டு புதிய முதலாளிக்கு வேலை செய்ய திட்டமிடுபவர்கள். மூன்று, கோல்டன் விசா வைத்திருப்பவரின் வேலைக்கான அனுமதி மற்றும் ஒப்பந்தத்தை புதுப்பிக்க விரும்பும் முதலாளிகள். பெற்றோரின் ரெசிடென்சி விசா மூலமாக வேலைக்கான அனுமதி கோரி விண்ணப்பிக்கும் கோல்டன் விசா வைத்திருப்பவர்களுக்கும் இதே நடைமுறை பின்பற்றப்படும் என அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கோல்டன் விசா பெறும் முதலாளிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையிலான வேலைக்கான அனுமதி மற்றும் ஒப்பந்தங்கள் தொடர்ந்து செல்லுபடியாகும். மேலும் அவை அமீரக சட்டங்களுக்கு உட்பட்டவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சேவைகளுக்கு வழக்கமான கட்டணங்கள் வசூலிக்கப்படும் என அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் தமிழ் நியூஸ் சேனலோட முக்கிய செய்திகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை.